நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் எப்பவுமே ஒரு பியூரஸ்ட் ஆஃப் கப்புள் கோல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட பெரும்பாலும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ திருமணம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறதுனால நிறைய டெம்பிள்ஸ்லாம் விசிட் பண்ணி அந்த தோஷமை கழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக போயஸ் கார்டனில் வந்து வீடெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ பர்சனல் சைடில் இந்த மாதிரி ரெண்டு பேருமே டெம்பிள்ஸ் போறதுலேருந்து ஒன்னா டூர் போறதுலேருந்து எந்த விதமான ஒரு செலிப்ரேஷனும் இருந்தாலும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுலேருந்து ஒரு காலான ஒரு செலிப்ரேஷன் தான் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் ஆன் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இறங்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் சைடில் விக்னேஷ் சிவன் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட டைரக்ஷனில் நயன்தாரா அவர்களோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கிற காத்து வாக்கில் ரெண்டு காதல் வந்து ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. ஸோ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போகும்போது சமீபத்தில் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்கள் இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக காளிகாம்பால் கோயில் போயிருந்தாங்க. அந்த கோயிலில் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு ஒரு பக்கம் ஒரு பியூரஸ்ட் ஆஃப் கோல்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் அவங்களோட நெத்தியில், அதாவது கல்யாணம் ஆனவங்க எங்கே குங்குமம் வைப்பாங்களோ அங்கே வந்து குங்குமம் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக சமீபத்தில் ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் சஸ்பென்ஸோடு இருந்ததை வந்து ஒரு இன்டர்வியூல வந்து உடச்சிருந்தாங்க. அதாவது ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் ரிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன ரிங் அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டுக்குள்ளேயே ரொம்பவே சிம்பிளாக ஃபேமிலிக்கு மதியில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடி சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டேட்ஸ்லாம் பெருசாக எதுவுமே அனௌன்ஸ்லாம் பண்ணலை. ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நெத்தியில் வந்து குங்குமம் இருக்கும்போது ஒருவேளை மேரேஜ் நடந்துருச்சா, ஃபேமிலிக்குள்ளே இல்லை க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே மேரேஜ் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு. விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு காரணத்தினால அவங்க அந்த சிந்தூர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல, இல்லை ஏதான ஒரு கஸ்டம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னும் தெரியல. பட் எது எப்படியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ற அளவுக்கு நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்களோட ஃபேன்ஸ் கூடிய சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் எப்பவுமே ஒரு பியூரஸ்ட் ஆஃப் கப்பல் கோல்ஸ் தான். அதுலேயுமே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவங்கள இந்த கோலத்தில், குறிப்பாக அந்த வெட்டிங் கோலத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.